என்ன மாதிரி செய்றவன் பொண்ணு? ரிசப்ஷனுக்கு நாமே லேட்டா போனா நல்லா இருக்குமா? ஏய் லட்சுமி, சீக்கிரம் அடி, இவன் வந்து லேட் பண்ணிக்கிட்டேன். நல்ல சகுனம் உருப்பிட்டாப்ல தான். இதான் முதலே கிளம்பலாம்னு சொன்னேன், கேக்குறியா? கூப்பிடு உன் பொண்ணு. பேசாம இருங்க, நீங்க வேற பிரச்சனை கிளப்பாதீங்க, சும்மா இருங்க. டேய், முதல்ல வந்து வண்டியில ஏறா, இவன் ஒருத்தன். இங்க கார்ல ஏறுங்க. ஆ, ஏறது இருக்கட்டும், நீ பொண்ணை கூப்பிடு. லட்சுமி, லட்சுமி, உன் நாத்தனார் கல்யாண விசேஷத்துக்கு நாமளே லேட்டா போனா சம்பந்தி குடும்பம் நம்மள தப்பா பேசாது. இன்னும் ரெடி ரெடி ஆயிட்டு இருக்க, சீக்கிரம் ஆடி. ஏய், வெளியில எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணை தாண்டி கேக்குறேன். எனக்கு இந்த கல்யாணத்துக்கு போக இஷ்டம் இல்ல. ஏன், யாரும் எதுவும் சொன்னாங்களா? பின்ன காயத்ரி, நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு. அதுக்கு என்னப்பா? நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு நடக்கல. இதுவும் நடக்காம போயிடுச்சேன்னு எனக்கு உன்னை நினைச்சு அழுகியா வருது. இங்க பாரு பெரிய மனுஷி பேசுறத, அப்படியே போட்டண்ணா போ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் அதை என்னைக்குமே வெளியில காமிச்சதில்ல. ஏ வாலு, என் கூட சண்டை போட்டாதான் நீ என் தங்கச்சி. அதை விட்டுட்டு இப்படி கண்ணை கசக்கிட்டு நின்ன. கண்ணத்தோட கண்ணத்தோட இங்க நடக்கிற பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு அங்க போய் சந்தோஷமா இரு. நம்ம ஊர் தேட்டர்ல ஓட்டணும். டாங்க, எங்க பக்கத்து வீட்டு மாமா சொல்லிச்சு, இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமா? டேய், முயற்சி செஞ்சா எதுவும் முடியும்டா. Excuse me, Shiva? Come. இது என் சின்ன வயசு போட்டு பக்கத்தில் நிற்கிறது என் சிவா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனுக்கு கொடுக்கதான் இந்த இன்விடேஷன். எக்ஸ்கியூஸ் மீ, இது சிவான். டீச்சர், என்ன தெரியலையா? நான் தான் குமார், சிவாவோட ஃப்ரெண்டு.
சின்ன வயசுல ஊர் விட்டு போனவன், இத்தனை வருஷமா உங்களை காண்டாக்ட் பண்ணாம இருந்தது என் தப்பு தான். அதுக்காக என் கல்யாணத்துக்கு நீங்க வராம இருந்துடாதீங்க. எஸ், நாளைக்கு என் கல்யாணம். கம் கம் வா. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு. பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, இதே ஊர் தான், பேர் காயத்ரி. என்னடா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறானேன்னு தப்பா நினச்சிட்டீங்களா? என் கல்யாணத்துக்கு யார் வேணாலும் வரலாம். நான் கூப்பிட நினச்சது உங்களையும் சிவாவையும் மட்டும்தான். சிவா வீட்டில் இல்லையாம்மா? வெளியில் போயிருக்கான்பா. அவன் முகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அவனை அவசியம் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க. சரிப்பா. நானே நேரில் வந்து கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. செல்விகோ வரேன் டீச்சர். அப்பா வரேன் டீச்சர். போயிட்டு வாப்பா. நீங்கள் கேட்ட சிவா, இத்தனை வருஷத்தில் ஆளும் தோற்றமும் மாறி இருக்க தவிர கேரக்டர் மாறவே இல்லை. அதான் சிவா. என்ன அதிர்ச்சியாக இருக்கா? ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயசில் பிரிஞ்சு போன தன்னுடைய நண்பனை நினச்சிக்கிட்டு ஒருத்தனால் இத்தனை வருஷம் வாழ முடியும்? முடியும். அந்த நண்பனுக்காக தன்னுடைய பல வருஷ சினிமா கனவை ஒருத்தனால் தூக்கி போட முடியும்? அதுவும் முடியும். அவ்வளோ ஏன் தான் காதலித்த ஒரு பொண்ணை தன்னுடைய நண்பனுக்காக ஒருத்தனால் விட்டு கொடுக்க முடியும்? அதுவும் முடியும். அதான் சிவா. அவன் தாண்டா சிவா. என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறியா? நானும் கூட படித்தவன் தான். இத்தனை வருஷமாக உன்னை உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருந்த சிவாவே உனக்கு அடையாளம் தெரியல என்னெல்லாம். நீங்க தான் சார், நீங்க பெரிய டைரக்டர். அது இந்த உலகத்துக்கு உனக்கு யாரா? என் மேல என்னடா கோபம் உனக்கு? நீதாசி வாங்கறது ஏன் என்கிட்ட மறைச்ச? அப்படி இல்லை சார், உங்களை தூரமா நின்று பார்த்து சந்தோஷப்படுறதான் நியாயம். அந்த அளவுக்கு நீங்க யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கீங்க சார். அதுக்கு காரணமே நீதான்டா. புரியல? சின்ன வயசுலேயே பெரிய ஆளாகணும்னு கனவு காண வச்சது யார்? எதுவுமே தெரியாது எனக்கு, ஏதாவது சாதிக்கணும்னு கற்றுக் கொடுத்தது யார்? நீதாண்டா. உன்னை மாதிரி ஒரு நண்பன் இல்லைன்னா நான் எங்கடா ஜெயிக்கிறது? ஆனா இந்த வெற்றி உனக்கு தாண்டா நியாயமா கிடைச்சிருக்கணும். டேய், நீ தோத்து போய் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன்டா. யார் சார் சொன்னது நான் தோத்து போயிட்டேன்னு? நான் தோக்கலை சார். அதான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கல்ல, நண்பன் ஜெயிச்சா நாம் ஜெயிச்ச மாதிரி. அங்கே தாண்டா சிவால் இருக்கிறேன், இந்த மனசு யாருக்கு வரும்? ஆனால் என்ன பார்த்தியா, உன் கனவை பறிச்சு, உன் கதையை பறிச்சு, உன் காதலையும் பறிச்சு. சே, எவ்வளோ மோசமாக நான் போயிட்டேன். அப்போவும் ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலை. ஒரு நண்பனுக்காக எவ்வளோடா விட்டு கொடுப்பேன்? காசு பணம் பேர் எப்போ வேணாலும் கிடைக்கும், ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டேன்டா.
நீ வெறும் என் நண்பன் மட்டும் இல்லடா, என்னை படித்த பிரம்மன்டா. நீ தோக்கக்கூடாது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். கதைக்கு இதுதான்டா கிளைமேக்ஸ். என்னடா பார்க்கறேன், எனக்கு கொஞ்சம் சினிமா தெரியும்டா. சார், குமார் சார், குமாரே, டே குமாரே, டே குமாரே, டே குமாரே, டே குமாரே, டே குமாரே.